இன்று ஜனவரி 23, 2019 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் நாகை மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி மாணவிகள் மாநில அளவில் நடைபெற்ற பெண்களுக்கான கடற்கரை கையுந்து பந்து போட்டியில் முதலிடம் பெற்று 3வது ஆண்டாக தொடர்ந்து சாதனை படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரையில் மாநில அளவில் கல்லூரி மாணவிகளுக்கு இடையேயான 2 நாள் கடற்கரை கையுந்து பந்து போட்டி நடைபெற்றது. இதில் நாகை மாவட்டம் சார்பில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியின் 3வது ஆண்டு கணிப்பொறி கணினி பயன்பாட்டியல் துறை மாணவி மகாலட்சுமி ஆகியோர் பங்கேற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றனர். இதன் மூலம் இந்த கல்லூரி 3வது முறையாக தொடர்ந்து இந்த சாதனையை படைத்துள்ளது. வெற்றி பெற்ற மாணவிகளை ஏவிசி கல்லூரியின் ஆட்சிமன்ற குழு தலைவர் விஜயரங்கன், செயலர், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள், முதல்வர், உடற்கல்வி இயக்குநர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள் என பலர் பாராட்டினர். நாகை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சிக்கல் சிங்கார வேலர் கோவில் வளாகத்தில் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. நாகை மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் ஜி செல்வராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட புள்ளியியல் அலுவலர் முகாமை தொடக்கி வைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். நாகை வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர், நாகை நகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் உணவுப் பொருட்களில் கலப்படத்தை கண்டறியும் முறை, உற்பத்தியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், உணவுப் பொருட்களை வாங்கும் முன்பாக நுகர்வோர் கவனிக்க வேண்டியவை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். சிக்கல் சிங்காரவேலர் கோவில் செயல் அலுவலர், கோவில் தக்கர், மாணவர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நேற்று 9வது தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் நடைப்பயண பேரணி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலோடு மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீன கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, லியோ சங்கம் மற்றும் ரோட்ராக் சங்கம் ஆகியவை சார்பில் நடைபெற்ற மாணவர்களின் நடைப்பயண பேரணி மற்றும் சைக்கிள் பேரணியை ஆட்சியர் சுரேஷ்குமார் தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படை சார்பில் நாகையில் நேற்று நடத்தப்பட்ட தீவிரவாத ஊடுருவல் தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் கடல் மார்க்கமாக ஊடுருவ முயன்ற 7 பேரை கடலோர காவல் படையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். மும்பையில் கடந்த 2008 நவம்பர் 26 கடல் மார்க்கமாக ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கோர தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர். 100 கணக்கானோர் படுகாயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கடலோர பாதுகாப்பு படையினர், கடற்படை மற்றும் போலீசார் ஒருங்கிணைந்து ஆண்டுதோறும் தீவிரவாத ஊடுருவல் தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி நாகை மாவட்டத்தில் தீவிரவாத ஊடுருவல் தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள 51 கடலோர கிராமங்களில் 16 இடங்களில் இந்த தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகூரில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கடல் மார்க்கமாக சென்று நாகை பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் வேளாங்கண்ணியில் உள்ள தங்கும் விடுதியை தகர்க்க திட்டமிட்டிருப்பது 7 கமாண்டோ படை வீரர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்த போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ விடுத்த அழைப்பின் பேரில் நாகை மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சுமார் 8000 பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். 3500 தொடக்கப்பள்ளிகளை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுடன் இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும். சமூக நீதிக்கு எதிரான அரசாணை எண் 56 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. இத்துடன் நாகை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். இனி விரைவான செய்திகள். பாஜகவை விமர்சிக்கும் தம்பிதுரையின் கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்து, அதிமுகவின் கருத்து அல்ல என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார்.
சென்னையில் இன்று 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்துள்ளார். திருச்செந்தூரில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் மணி மண்டபம் மார்ச் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு அறிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என மத்திய மந்திரி ராம்தாஸ் அத்வாலே கூறியிருப்பது பாஜகவின் கருத்து அல்ல என அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெரினாவில் ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் கட்ட தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆசிரியர்களின் 2வது நாள் வேலைநிறுத்த போராட்டத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார்கள். தமிழகத்தில் விபத்துக்காய சிகிச்சை மையத்தை மேம்படுத்த ₹130 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பேட்டியளித்துள்ளார். உள்நாட்டு விமான பயணத்திற்கு காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட டிக்கெட் எடுத்துச் செல்லாமல் பயணிக்கும் வகையில் டிஜி யாத்ரா என்ற டிஜிட்டல் முறையிலான பயணத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் குடியரசு தின விழா நடைபெறும் ராஜபாதை பகுதியில் முக அடையாளத்தை அங்கீகரிக்கும் நவீன ரக தொழில்நுட்ப வசதியுடைய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ரஷ்யா அருகே நடுக்கடலில் 2 கப்பல்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே செயல்பட்டு வரும் யானைகள் பராமரிப்பு மையம் நலிவுற்ற யானைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது. டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் இன்று காலை 21 ரயில்கள் தாமதமாகியுள்ளது. அமெரிக்காவில் அரசு துறைகள் முடக்கம் தொடர்பாக அதிபர் டிரம்புக்கு பாடகி லேடி காகா கண்டனம் தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகத்தை இன்று பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார். முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியை 157 ரன்னில் சுருட்டியுள்ளது இந்திய அணி. இன்றைய தங்கம் கிராமிற்கு ₹3082 இன்றைய வெள்ளி கிராமிற்கு ₹41.80 விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் லிட்டருக்கு ₹73.99 இன்றைய டீசல் லிட்டருக்கு ₹69.62 விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.